சார், இந்த குழந்தைங்க ஸ்கூல் கூப்பிட்டு போனேன், போகும்போது பார்த்தா பாவமாக இருக்கு, அவ்வளோ வீட்டு அவங்களை அவங்களே விடுங்க தூக்கிட்டோம்னு சொல்கிறாங்க, ஆயம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி தூக்கி போகிறாங்க. அவங்களோட பாஸ்டர், அவங்க லைஃப் ஃப்யூச்சர்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மெக்கானிக்கல் டிஃபர்மேஷன் இருக்கும். இப்போ இருக்கிற ஐடியில் எடுத்து பாருங்க, எல்லாருமே உட்காந்து உட்காந்து லோ பேக் டிஸ்க் பெத்தாலஜின்னு எல்லாம் இருக்குது. ஸோ குழந்தை பசங்களுக்கு ஒரு சார் ராஜா சார் வரைஞ்சி சொல்லிக் கொடுங்க, இந்த பசங்களை டெய்லி இதை ஃபாலோ பண்ண வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதை சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கை கழுத்து பின்னாடி வச்சு ஸ்ட்ரெச் பண்ண சொல்லுங்கள், இந்த பொஷன் அடிக்கடி அடாப்ட் பண்ண சொல்லுங்கள், அட்லீஸ்ட்டு 10 ஒரு 5 வாட்டி. செகண்டு, இந்த ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன் அதிகமாக கொடுங்க, இது ஒரு 30 வாட்டி பண்ண சொல்லுங்கள். தேர்டு, முடிஞ்சால் வால் புஷ்அப்ஸு, இந்த மாதிரி வால் புஷ்அப்ஸோ இல்லை இன்க்ளைன் புஷ்அப்ஸோ குழந்தைங்களை பண்ண வைங்க, எல்லா ஏஜ்லேயும் பண்ண வைக்கலாம். இன்க்ளைன் புஷ்அப்ஸோ வால் புஷ்அப்ஸ், அதாவது காலை இந்த பொஷனை இடத்துல கட்டிட்டு செவத்தில் கை வச்சுட்டு குழந்தைங்களை பண்ண சொல்லுங்கள். இது ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, குழந்தை கையை பின்னாடி வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ண சொல்லுங்கள். இந்த பொஷன்லையோ இல்லை இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறதோ இல்லை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறதோ டைரக்ட் ஸ்ட்ரெச்சிங்கோ இந்த குழந்தைங்களை கையை வச்சுட்டு பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரிப் க்ரௌடிங் அப்பர் க்ராஸ் பண்ணுறது இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. இதுதான் முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த நெக் பெயின் இந்த இடத்துல, இந்த குழந்தைங்க ரைட்டிங் பண்ணும்போதுலாம் கை வலிக்குது இந்த இடத்துல ரைட்டிங்க, இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஒன்று தெராபேண்ட் ஒன்று வைக்கும் வாங்குங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா சும்மா வெறும் கை மட்டும் வாங்க, 2 ஸ்லோவாக, 3 இல்லைன்னா கையை சைடில் ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் ஹாஃப் லிட்டர் பாட்டில் வச்சுட்டு ஸ்ட்ரக்ஸ் பண்ணுறோம், 1 2 3 இது மட்டும். சில குழந்தைங்க இப்படியே போக்குச்சுன்னு போதுன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, படுக்க வச்சுருங்க தரையில் மேலே பார்த்து தலையை லைட்டாக இவ்வளோ தூக்க சொல்லுங்கள் போதும், சின் டக்கிங் பண்ணி தலையை தூக்க சொல்லுங்கள், புரியுது இல்லையா? ஃப்ளாட்டாக தரையில் படுத்துட்டு அதுவும் லைட்டாக தூக்கி இவ்வளோ தூக்கி இவ்வளோ தூரம் தூக்கி ஹோல்ட் பண்ண சொல்லுங்கள். யாருக்காவது இந்த ரொம்ப இப்படியே இருக்குது குழந்தைங்க இப்படியே படிக்கிறதுனா, இந்த 5 எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிவிட்டு குழந்தைய பாருங்கள், பாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆகிடும், இன்னும் மோசமாகவும் தடுக்கலாம். ஏன்னா காலேஜ் போய் வேலைக்கு போயிட்டு வரும்போது எங்களுக்கு தேவையில்லாமல் வந்து இவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து தேவையில்லாத செலவு தான் இல்லையா? ஸோ ஸ்டார்டிங் இதை அடாப்ட் பண்ண சொல்லுங்கள், ஸ்கூலில் எல்லா பசங்களும் இதை ரெகுலராக போட்டுகிட்டே இருக்க சொல்லுங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். தேங்க்யூ.